பணியாளர் தேர்வு வாரியத்தில் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தை உருவாக்கி கொடுத்தவர் மாண்பு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா தான். அம்மா உருவாக்கி கொடுத்ததற்கு பின்னால் இந்த 6 ஆண்டுகளில் மட்டும் ஒரு வரலாற்று நிகழ்வாக இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும், அதாவது ஒரு மாநிலத்திலே எடுத்துக்கொண்டோன்னா 10 மற்ற மாநிலங்கள்லாம் 10,000 மருத்துவர்களே இல்லை. ஆனால் நம்முடைய மாண்புமிகு அம்மாவுடைய அரசு நிர்வகிக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து 10,858 மருத்துவர்கள் இந்த 6 ஆண்டுகளில் 9,513 செவிலியர்கள் உட்பட 23,880 பேர் இன்றைக்கு நியமிக்கப்பட்டு ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்திருக்கின்றது. தொடர்ந்து நியமனம் செஞ்சு விட்டுருக்கிறோம், அதை நீங்களே சொன்னீங்க. இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் வந்து 10,006 டாக்டர்கள், 10,000 மக்கள் தொகைக்கு 6 டாக்டர் என்ற புள்ளிவரம் சொல்லப்படுகிறது. நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 10,008 என்ற புள்ளிவரம் இருக்கிறது. அதையும் தாண்டி சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா 10,018 என்ற நிலையில் நாம் இருக்கிறோம் என்ற தகவலை நான் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். 1, 2 செவிலியர்களை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 ஆண்டுகளாக செவிலியர் நியமனம் என்பதே இல்லை. எல்லாமே வந்து நம்ம ஏகம் ஃபவுண்டேஷன் போன்ற அந்த ஃபவுண்டேஷன் மூலமாக தான் அவுட் சோர்சிங்கில் நம்ம வச்சுருந்தோம். மாண்புமிகு அம்மா அவர்களுடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு நம்ம அந்த வழக்குகளை எல்லாம் அவர்களையெல்லாம் அழைத்து பேசி, இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு நிலை வந்து தனியார் செவிலியர் பள்ளியில் படித்தா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத நிலை இருந்தது, தாங்கள் நன்றாக அறிவீர்கள். அதை பேசி சுமூகமாக தேர்த்தி மாண்புமிகு அம்மாவுடைய அரசில் ஒரு மிகப்பெரிய ரெக்ரூட்மெண்ட் வந்து வெளிப்படையாக நேர்மையாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்திருக்குன்னா அது செவிலியருடைய நியமனம் தான். அந்த செவிலியர் 9,533 பேரை மிக சிறப்பாக நியமனம் செஞ்சு அது ஒரு ஸ்கீமில் வந்து அவங்க 7,000 ரூபாய் என்று அந்த சேலரி அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டது. படிப்படியாக அவர்கள் வந்து பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற உறுதியும் அவர்களுக்கு தெரியும். இப்போ மாண்புமிகு உறுப்பினர்கள் சொன்னீங்க, அவர்களுக்கு 2 மடங்காக சம்பளத்தை 10,000ஆக உயர்த்த அரசு முடிவு செய்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக அது மட்டுமல்லாமல் அவர்கள் இன்னும் கேட்ட அனைத்து கோரிக்கை செவிலியர்கள் வந்து முதன்முறையாக செவிலியர்களுக்கு வந்து அவர்களை நன்றி சொல்லக்கூடியவர்களுக்கு செவிலியர் தினத்தை அன்று செவிலியர்களுக்கான விருது முதன் முதலாக தமிழ்நாடு அரசு வரலாற்றில் இப்போ இந்த ஆண்டு தான் செவிலியருக்கு நாங்கள் விருது வழங்கணும். அதனால் செவிலியர்கள் வந்து இந்த அரசின் மீது நம்பிக்கையோடு இருக்கிறார்கள், மகிழ்ச்சியோடு இருக்கிறார் என்பதை பேரவைத் தலைவர் உறுப்பினர் தெரிவித்தோம். மாண்புமிகு உறுப்பினர் அவருடைய ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறதுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் விரைவில் நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை பதிவு செய்கிறேன். பதிலுரை மாண்புமிகு நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை நான் பணிவோடு வணங்க கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த மாமன்றத்தில் கம்பீரமாய் நுழைவார்கள். இந்த மாமன்றத்தில் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கம்பீரமாய் இங்கே அமர்ந்திருப்பார்கள். இந்த மாமன்றத்தில் பல்வேறு விவாதங்களிலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கம்பீரமாய் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார்கள். நான் என்னுடைய பதிலுரையை துவங்குவதற்கு முன்னதாக மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த மாமன்றத்தில் கம்பீரமாய் செய்த பல காரியங்கள் என்னுடைய நினைவலையிலே வந்து வந்து சென்று கொண்டிருக்கின்றன. மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அந்த காலங்களெல்லாம் இனி காண கிடைக்காத காலங்கள். மாண்புமிகு அம்மா அவர்களுடைய அந்த அற்புதமான தருணங்கள் எல்லாம் இனி கால கிடைக்காத தருணங்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பும் மரபும் பெருமையும் நிற்க இந்த மாமன்றத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புன்னகைத்தாலே இங்கே பூ மலரும். மாண்புமிகு அம்மா அவர்கள் புன்னகைத்தாலே இங்கே பூ மலரும். அம்மா அவர்கள் இந்த மன்றத்தில் மெல்ல பேசினாலே நமக்கு மெய் சிலிர்க்கும். மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த மன்றத்தில் மெல்ல பேசினாலே நமக்கு மெயிர் சிலிர்க்கும். எங்கள் அம்மா அவர்கள் 110 அறிக்கை அளிக்க எழுந்தாலே மக்கள் அகமெல்லாம் மலர்ந்திருக்கும். அம்மா அவர்கள் 110 அறிக்கை அளிக்க எழுந்தாலே மக்கள் அகமெல்லாம் மலர்ந்திருக்கும். பேரவை தலைவர் அவர்களே, அம்மா அவர்கள் இந்த மாமன்றத்திலே விவாதங்களிலே வீறுகொண்டு பேசியிருக்கிறார். அம்மா அவர்கள் விவாதங்களிலே வீறுகொண்டு பேசுகின்ற பொழுது இந்த மாமன்றம் ஏன் நம் ஜெயின் ஜார்ஜ் கோட்டைக்குள்ள ஒவ்வொரு செங்கலும் செங்கல் துகளும் அதிர்வலையை எழுப்பி கொண்டிருக்கின்றன. வீறுகொண்டு அம்மா பேசுகின்ற பொழுது ஒட்டுமொத்த பேரவையும் நிசப்தமாகி அமைதியாய் அம்மாவையே உற்று நோக்கும். நாங்கள் எல்லாம் அதை வியந்து பார்த்திருக்கின்றோம். ஒட்டுமொத்த பேரவையும் அம்மாவை அமைதியாய் உற்று நோக்கும். நாம் எல்லாம் அதை வியந்து பார்த்திருக்கின்றோம். பேரவை தலைவர் அவர்களே, ஃபிங்கர் டிப்ஸ் என்று சொல்வார்களே,
விரல் நுனியில் விவரங்களை தன்னுடைய விரலிலே வைத்துக் கொண்டு விவரங்களை விரல் நுனியிலே வைத்துக் கொண்டு வினாக்களுக்கு அம்மா அவர்கள் விடையளிக்கும் பொழுதும் புள்ளி விவரங்களை இந்த அவையிலே அம்மா அவர்கள் அள்ளி வீசிய பொழுதும் அம்மாவின் அபார நினைவாற்றலை கண்டு பார்ப்பவர்கள் கொஞ்சம் பதறித்தான் போவார்கள். அம்மா அவர்களுடைய அபார நினைவாற்றலை கண்டு இந்த மன்றத்திலே பார்ப்பவர்கள் கொஞ்சம் பதறித்தான் போவார்கள். நாமோ வியந்து பார்ப்போம், நாமோ அம்மாவை வியந்து பார்ப்போம், சிலருக்கோ வியர்வை எட்டி பார்க்கும். ஆம், எதிரே இருக்கின்ற சிலருக்கு வியர்வை துளிகள் எட்டி பார்க்கும். மாண்புமிகு பேரவை தலைவர்களே, அம்மா அவர்கள் இந்த மன்றத்திலே கனிவோடு பேசியிருக்கிறார். அம்மா அவர்கள் கனிவோடு பேசினால் கல் நெஞ்சமும் கரைந்துவிடும். அம்மா அவர்கள் இந்த மன்றத்திலே கருணையோடு பேசியிருக்கிறார். அம்மா அவர்கள் கருணையோடு பேசுகின்ற பொழுது நம் கண்களிலே நீர் சுரக்கும். அம்மா அவர்கள் கம்பீரமாய் பேசியிருக்கிறார். அம்மா அவர்கள் கம்பீரமாய் இந்த மன்றத்திலே பேசுகின்ற பொழுது கர்ஜிக்கும் சிங்கத்திற்கும் கூட பொறாமை வரும். மாண்புமிகு அம்மா அவர்கள் கட்டளையிட்டு இந்த மன்றத்திலே பேசியிருக்கிறார். கட்டளையிட்டு அம்மா அவர்கள் பேசுகின்ற பொழுது மக்களின் கவலைகள் எல்லாம் கரைந்து போகும். அம்மா அவர்கள் வேகமாய் பேசுவார். அம்மா அவர்கள் வேகமாய் உரை வாளை போல பேசுகின்ற பொழுது வீசிடும் கடும் புயல்களும் அம்மா முன்னே தோற்று போய்விடும். விவேகமாய் அம்மா பேசுவார். விவேகமாய் அம்மா பேசும் பேச்சு நம் அனைவரையும் வியப்பிலே ஆழ்த்திவிடும். அம்மா அவர்கள் நகைச்சுவையாய் இந்த மன்றத்திலே பேசியிருக்கிறார். நகைச்சுவையாய் இந்த மன்றத்திலே அம்மா அவர்கள் பேசுகின்ற பொழுது சட்டப்பேரவையே மகிழ்ச்சி பேரலையாய் மாறிவிடும். பேரவையே சிரிப்பு பேரலையாய் மாறிவிடும். குட்டி கதைகளை அம்மா அவர்கள் இந்த மன்றத்திலே பலமுறை சொல்லியிருக்கிறார். குட்டி கதைகளை அம்மா அவர்கள் சொல்லும் பொழுது புரியாதவர்களுக்கு கூட புரியாத அர்த்தங்களும் புரிந்து போகும். ஏன், புரிய வேண்டியவர்களுக்கும் கூட நன்றாக புரிந்துவிடும். அம்மா அவர்கள் குட்டி கதைகளை சொல்லுகின்ற பொழுது புரிய வேண்டியவர்களுக்கு கூட நன்றாக புரிந்துவிடும். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.